அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப்பில் கொடுத்துட்ருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒவ்வொரு வாரமும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங்ஸ்லாம் பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நிஃப்டி வந்து லாங் ஃபாலுக்கு அப்புறம் போன வாரம் வந்து ஒரு சின்ன ஒரு அப் கொடுத்துருது இல்லைங்களா. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு வந்துருச்சா இல்லை இன்னும் பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கா, அப்படி ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகலாம், அண்ட் அப் போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பல மெத்தடுகளில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ போன வீக்கில் நம்ம பார்த்துருந்தோம் எலைட் வேவ்ஸ், ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ்லாம் ட்ரா பண்ணி பார்த்துருந்தோம் ஃபிப்னாசி வைஸ்லாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற சில டெக்னிக்ஸை வச்சு நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நிஃப்டியுடைய அனலைசிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 1 or 2 months நிறைய கால்ஸ், நண்பர்கள் பேசுகிறப்ப என்கிட்ட சொல்கிற விஷயம், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார், ஏதோ ஒரு ஆப் மூலியமாக வந்து இந்த மாதிரி வந்து பங்குச்சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்களே கால்ஸ் எல்லாமே கொடுப்போம், நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும், அப்பப்போ நீங்கள் பே அவுட் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஆப் மூலயமா நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் வரத்தையும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பெங்களூர், இண்டோர், மும்பை அந்த மாதிரி சில இடங்களில் இருந்து கால்ஸ் கொடுக்கும். ஏன்னா இப்போ கால்ஸ் அப்படின்றது இப்போ செபியுடைய நார்ம்ஸ் படி தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு சில குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே, ஓகேங்களா. இந்த டெலிகிராமு அண்ட் சில இது எல்லாமே வந்து மக்களில் வந்து ஒரு ஸ்டாக்குடைய மேனிப்புலேட்டிங், இப்படி தான் போகணும், ஏற வைக்கணும் இல்லை இறங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ட்ரெண்டிங்லாம் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து மக்கள் வந்து அதிகமாக ஏமாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பணம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் பங்குச்சந்தைக்குள்ளே வராங்க. இந்த மிடில் லெவலில் கொஞ்சம் லோ லெவல்லையும் கஷ்டப்படுற நண்பர்களை இவங்க வந்து ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்தால் மட்டும் ப்ராஃபிட் ஷேரிங் கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம ஆளுங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை. ப்ராஃபிட் வந்தால் தானே கொடுக்க போகிறோம், கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டானா அப்புறம் என்ன இருக்குங்க, அது யாரும் யோசிக்காமல் அந்த மாதிரி எத்தனை நண்பர்கள் வந்து போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மேம் கால் பண்ணியிருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், சில பேர்லாம் வீட்டுக்கு தெரியாமலாம் லாஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ தயவுசெய்து நான் சொல்கிற விஷயம், நீங்கள் லாக்ஸ் வைஸ் இல்லை க்ரோஸ் வைஸ் யூடியூப்லேயோ இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்செல்லாம் இறங்காதீங்க. நம்ம எவ்வளோ முதலீடுகள் போடுறோமோ அந்த முதலீடுகளையோடைய உங்களுடைய சேவிங்ஸ், நம்ம சேவிங்ஸில் இருந்தாலோ இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ரீசனபிளான ஒரு பர்சன்டேஜ் எதிர்பாருங்க. அந்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் உழைக்கணும், கஷ்டப்பட்டால் தான் அந்த பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ண முடியும். சும்மா அடுத்தவங்க வந்து சும்மாலாம் யார் அந்த லெவலுக்கு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க நண்பர்களே. சில பேர் துணிஞ்சு நல்ல மார்க்கெட்டில் யார் போட்டாலுமே வந்திருக்கலாம். ஸோ அதை வச்செல்லாம் வந்து என்டர் ஆகாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கற்றுக்கணுன்ற முயற்சி இது வரைக்கும் நான் தமிழ்நாட்கள் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து சப்போஸ் அப்படி அட்டன் பண்ணாலுமே ஒரு 2 நாள் 3 நாள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலான்ற எழுந்து போகிற அந்த மன உலி அந்த சொல்லுவ மன வலிமைன்றது நம்ம ஆளுங்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. போச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே விட்டுருது. எப்போவுமே நம்ம வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தெளிவியும் மன வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா யார் வேணாலும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தவங்க சொல்கிறது ஈஸியாக கன்வின்ஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதில் தெளிவாக இருங்க, பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், கற்றுக்குங்க, இல்லைனா வந்து இங்கே சம்பாதிக்க முடியாது. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம நிஃப்டியுடைய அனலைசிங்கை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியுடைய எக்ஸாக்ட் சேனல் ஓவரால் என்டையராக ஃபால்லேருந்து எப்படி போயிருக்குன்னு ஒரு சேனல் போட்டுருவோம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஒரு ஃபாலிங் வேஜ் ஃபார்மேஷனில் எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். இப்போது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போனோம், ஓகேங்களா. இதான் நார்மல். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இல்லைனா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ ஒரு ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்ப இது எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கிளியராக சேனல் வைஸ் பிரேக் அவுட்டில் உங்களுக்கு காமிக்குது மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல். ஏன்னா இட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குமா இல்லை இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் டவுன் ட்ரெண்டு போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ட்ரேடர்ஸாக நான் எங்கே உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன்னா, ஒன்று இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் எடுத்து வாங்குற இடத்துல ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக போகிற இடத்துல ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த இன்பிட்வீனில் எங்கே போனாலுமே நம்மளுக்கு அதிகமான ரிஸ்கி ஃபேக்ட் தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் சேனல் வைஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்காக நம்ம அன்றைக்கி ஃபிப்னாக்சி போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட கேட்டார், ஏன் பிரதர் கோவிட்லேருந்து ஃபால் ஆச்சுல, ஏன் நீங்கள் அங்கேருந்து கீழேருந்து போடலை அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் சப்போர்ட்னு நினைக்கிறோமோ அந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட்டுடைய ரிவர்ஸில் தான் நம்ம ஃபைன் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள்,
ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் தானே அங்கே ட்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப லாங்னா ஓகே. இப்போ ஷார்ட் டேர்ம்ன்றப்ப எங்கேருந்து ஃபால் ஆச்சு, எங்கேருந்து மூவிங் கொடுத்துருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபிப்னாசி வச்சு இந்த மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் டேர்ன் ஆகிறப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத ஒரு சின்ன ஒரு அனலைஸ் இங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபிப்னாசி ரீட்ரேஸ் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ எங்கேருந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த ஹை டவுன்லேருந்து, ஓகேங்களா, இங்கே பாருங்க, இதான் வந்து 61.8. இது வந்து ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிப்னாசி வைஸ். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலை தொட்டுட்டு மார்க்கெட் சட சட சடன்னு ஃபாலோ ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவ். அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கொண்டு வாங்க, இந்த லோவுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த லோவையும் இந்த மேலே இருக்கிற ஹையும் சேமாக இருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இங்கேருந்து தானே போட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, அதே மாதிரி மறுபடியும் பாருங்க, 61.8 கரெக்டாக இந்த இடம் ரீச் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் கட கடன்னு ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன ட்ரெண்டில் போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ அதே மாதிரி மேலே இருந்து கீழே நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் இதுதாங்க 61.8, இதே கோல்டன் ரூல் நியர் வரைக்கும் மார்க்கெட் ட்ரை பண்ண போதுங்க, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஒன்று கேப் அப்பில் கொடுத்து இந்த லெவலுக்கு போச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது பாருங்கள். டெக்னிக்கலாக நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப் ட்ரெண்டில் இருக்கான்றதை. ஸோ இது கோல்டன் ரூல், ஒன்று மார்க்கெட் இந்த அபவுக்கு மேலே, அதாவது 17150 இல்லை 200 அந்த அபவுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா தான் அடுத்து மொமெண்டம் மார்க்கெட் 17300 அப்படி, அடுத்த 17700 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கோல்டன் ரூல் வைஸோடவே அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறையவே இருக்கு. சரி, இதுலேயும் உங்களுக்கு வந்து இல்லை பிரதர் எனக்கு கொஞ்சம் இன்னும் வேற ஏதாவது ட்ரெண்ட் மூலமா உங்களுக்கு காட்டுங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு விஷயம் எலியட் வேவ்லயே வந்து நான் உங்களுக்கு கிளியரா காமிச்சிருந்தேன். இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சதுங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து மார்க்கெட்டில் எப்படி மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபால் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சலுக்கு ஏபிசிடி உடைய ட்ரெண்டிங் போடணும், ஓகேங்களா. இந்த எலியட் வேவ் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து பாருங்கள், ஏபிசிடி ட்ரெண்ட் போடுறேன். ஒரே நிமிஷம், இந்த பாருங்கள், இப்போ இங்க இருக்குங்களா, ஏ இப்படிதான் ஃபாலோ ஆகி தான் ஏறணும், பி அகைன் மார்க்கெட் போனா இப்படி போகணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து மார்க்கெட் போச்சுன்னா இந்த இடம் ஃபாலோ ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ மேக்ஸிமம் இந்த லெவல் இல்லை இந்த அந்த லோ லெவல், அதாவது இந்த லோ லெவல் அப்படின்றது என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் என்னுடைய புரிதல் 16,000 அட்லீஸ்ட் இந்த லெவலாவது இங்கே வரைக்குமாவது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே தான் நிறைய முறை ரிவர்சல் எடுத்துருக்கீங்க, ஒரு ரிவர்சல் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்குமாவது மார்க்கெட் வந்து இந்த 61 கோல்டன் ரூல் வைஸ் இங்கே வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டாவது ரிவர்சல் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த 61 வைஸில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து எங்கே வந்திருக்கு, இங்கே தான் வந்திருக்கு பாருங்கள். இது நியர் வந்து 16,600, அதாவது 673 ரேஞ்சில் இருக்குங்க, அதாவது 16,700 ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்க. இப்போ இங்கே ஃபால் ஆச்சுன்னா இங்கே வரணும், இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் உடச்சா தான் மேலே போகும். இப்போ இவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் காமிக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த வேவ் மெத்தட் வச்சு பார்த்தாலுமே மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் கொடுத்து தான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுலேயும் இன்னும் இதுவாக இருக்குது ப்ரோ, எனக்கு வேறு ஏதாவது மெத்தடில் இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த 61.1 அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் வைஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் வைஸில் வந்து நான் உங்களுக்கு XABCD பேட்டர்ன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். XA & B, ஒரே நிமிஷம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல மெத்தடுகள் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ரூல் உங்களுக்கு புரியும். இப்படி போயிட்டீங்களா, அடுத்து எக்ஸாக்டாக இப்போ இந்த ஹையை வச்சுட்டு பார்த்தீங்களா எக்ஸாக்டாக 6.61 வருதுங்களா. இதான் வந்து கோல்டன் ரூலுங்க. இப்போது அப்படியே பாருங்கள், இதே மாதிரி வந்த உடனே மார்க்கெட் என்ன இருக்குது, ரிவர்சல் ஆயிருக்கா. இதை அப்படியே இப்போ தூக்குறேன், இப்போ மறுபடியும் பாருங்கள். இப்போ அடுத்த லெவல் அதே மாதிரி ஹை லோ இதே மாதிரி பாருங்க, 0.61 ரேஞ்சு தெரியுதா, இங்கே பாருங்க அப்படியே அங்கே வந்தோடனே மறுபடியும் ரிவர்சல் எடுக்குதா. இப்போ மறுபடியும் பாருங்கள் அடுத்த ட்ரெண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் மெத்தட் இருக்குது நண்பர்கள் இங்கேருந்து பாருங்கள். ஏன்னா அப்படியே மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறான் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை, அடுத்து எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுல தான் இப்போ அவனுடைய தொடர்ச்சியான மூமெண்ட். ஸோ இப்போ போச்சுன்னா லைட்டாக அதில் தான் பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியுதா. ஸோ ஒவ்வொரு முறையும் இங்கே கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஃபால் தானே ஆயிருக்கேன், அதே மாதிரி தான் திரும்பியும் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ என்னுடைய புரிதல் மார்க்கெட் ஸ்டில் பேரிஷ்குள்ளே தான் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே இல்லை. அப்படி மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 17,100-17,200 மேலே ஹோல்டிங் வச்சாதான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு சின்ன டவுனான 16,700 இந்த ரேஞ்சிலிருந்து 17,000 பிலோவில் மார்க்கெட் உடைச்சிறப்போ மறுபடியும் 16,700 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலாக இருக்கிற நாலேஜ் சொல்கிறோம் நண்பர்களே. சப்போஸ் மார்க்கெட் டக்குன்னு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 17,200 அபவுக்கு மேலேயே ஸ்ட்ராங் புல்லிஷோடவே வந்து க்ளோசிங்கில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஓகே அடுத்த ட்ரெண்ட் என்னன்றதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இன்ட்ராடே ட்ரேடருக்கு எப்படி பார்க்கலான்றத சொல்கிறேன். இது பாருங்கள், 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ மார்க்கெட் வந்து இன்னொரு டவுன்ஃபால்குள்ளே இருக்குது. ஸோ என்னுடைய புரிதல் இந்த லெவல் அதாவது 16,900 இந்த ரேஞ்ச் பாருங்க, இப்போ 17,000 ரேஞ்சில் இருக்கீங்களா, இந்த ஹையஸ்ட் லோ இந்த லெவல் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 16,930 ஒரே நிமிஷம்ங்க ஓகே. நிறைய நண்பர்கள் கூட இங்கிலீஷில் கேட்டிருந்தீங்க பிரதர். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து 16,930-940 இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்ட்ராடே ட்ரேடர். இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெவியாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நியர்லி வந்து 16,800 அண்ட் அதையும் பிரேக் ஆச்சுன்னா 16,700 வரைக்கும் கரெக்டாக பாருங்கள். இந்த சப்போர்ட் உங்களுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 17,100 இந்த அபோவ், இந்த ஸ்ட்ராங் இந்த அபோவுக்கு மேலே, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முறை வந்து ஃபேக்காக இதுவாகிட்டு அப்படியே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது அபோவுக்கு மேலே க்ளோசிங் வச்சா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இல்லைனா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. ஸோ இது வந்து நிஃப்டியுடைய ட்ரெண்டு நண்பர்களே. அப்படியே பேங்க் நிஃப்டியுடைய வியூவும் பார்த்துடலாம். இப்போ நான் டே சார்ட் வச்சு காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிவர்சலான ஒரு இன்வெர்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் வைஸில் இருக்குங்க. ஸோ இது ஃப்ளாக் பேட்டர்ன் வைஸ் பார்க்குறப்ப சப்போஸ் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுத்திருக்கு, இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒன்று மார்க்கெட் இப்படி போனோம் இல்லைனா சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போனோம். உங்களுக்கு 4 hours பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது கிளாரிட்டியாக புரியும். இது பாருங்கள், 4 hours வைஸ் நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான மொமெண்டம் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ 4 hours வைஸ் பார்க்குறப்ப ஒரு ஸ்மாலான ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸோடவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான். ஏன்னா பேங்கிங் வைஸ் பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் எல்லாமே இன்னும் லோ பார்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பெரிய லெவல் மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. என்னுடைய புரிதல் பேங்க் நிஃப்டி 34,800 அபவுக்கு மேலே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 34,800 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 35,000-35,500 அதாவது இப்போ நான் டே சார்ட் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது மார்க்கெட் வந்து 34,800 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 34,800 வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து 35,000-35,500 இதுதான் 35,000. இதை பாருங்க, ஓகேங்களா, 35,000-35,300 இது வரைக்கும் மேலே போகும் இங்கேருந்து. அப்படி அதையும் நல்லா பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்து இங்கே ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
35,480, அதாவது 500 நியர் வரைக்கும் மேலே போகும். சப்போஸ் மார்க்கெட் இங்கே எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, 34,800 பிலோலேயே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த டார்கெட் 34,500 34,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 34,000. ஓகே, நம்ம இங்கே மேலேயே வச்சுக்கலாம். இதுதான் அந்த கேண்டல் ஸ்டுடியோ லோ. ஓகே, ஸோ 34,600 500 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 34,589.90 ரேஞ்சு. மேபி இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா இதுதான் லோ 34,000. இது வரைக்கும் ஃபாலோ ஆகும் நண்பர்களே மேக்ஸிமம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி வியூ. அதே மாதிரி ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸான ரிலையன்ஸு எல்லாமே வந்து இன்னும் அதே பேரிஷ் கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய மொமெண்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து கீழே தான் இருக்குது. இது அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சால் தான் மேலே போகும். என்னென்னா 200 டேஸ் அபவுக்கு மேலே இருக்குது, அவ்வளோதானே தாண்டி. இது ஒரு முறை மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் எடுத்துருக்கிறாங்க. பட் இன்னும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வைஸ் ரிவர்ஸ் கீழே தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. இன்னும் அது அதுக்கான டார்கெட்ஸ் வியூ முடியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், மார்க்கெட்டுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஃபால் ஆகும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து இன்னும் நியர் பெரிய மொமெண்டமே இல்லை. இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்டாக் தெரியுங்களா, ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மிங்கில் இருக்கிறாங்க. அண்ட் 200 டேஸ் பிலோக்குள்ளே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இவனும் ஹெட் அண்ட் ஷோல்டர் வைஸ் கீழே தான் இருக்கான். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த நம்ம சப்போர்ட் சொல்கிற சப்போர்ட் லெவலுக்கு பிலோக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலான இந்த கேப் ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும், இல்லைனா மொமெண்டம் லேக்கிங்காக தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் வந்து சொல்லணும். அண்ட் அதே போல் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம ரெஃபரல் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. டெலிகிராம்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.